சூளும் தென்கடல் ஆடும் குமரி தொடரும் மடபால் அடல் சேர் வங்கம் ஆளும் கடல்கள் கிழக்கு வேர்க்காம் அறிவும் திறனும் செறிந்த நாடாம் பொன்னகமாம் நமது உயிரினும் மேலான தாயகமாம் தமிழ்நாட்டின் உரிமைகளை இம்மியளவும் துளியளவும் எவருக்கும் காவு கொடுக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், பலியிட அனுமதிக்க மாட்டோம் என்ற உரிமை போராட்டத்தின் அடையாளமாக அண்ணல் காந்தியார் வழியில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வழியில் அறவழியில் நடைபெறுகிற உண்ணாவிரத அறப்போராட்டத்தை சரித்திர புகழ் வாய்ந்த பொள்ளாச்சி திருநகரிலே தொடங்கி வைத்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் வீரத்தாலும் கொடையாலும் குன்றா புகழ் படைக்கும் கொங்கு மண்டலம் திராவிட இயக்கத்துக்கு தந்துள்ள அருள் கொடையாம் சட்டமன்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எனது ஆர் உயிர் அண்ணன் கண்ணப்பன் அவர்களே, என் மடியில் விழுந்தது ஒரு கனி, அதை என் இதயத்தில் எடுத்து வைத்துக் கொண்டீர் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களாலே போற்றப்பட்ட புரட்சி தலைவர் உருவாக்கிய அரைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்போல் கட்டி காத்து வருகின்ற எனது அருமை சகோதரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அவர்களின் பிரதிநிதியாக வாழ்த்துறை வழங்கி இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நிறைவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணி செயலாளருமான அருமை சகோதரர் ஜெயராமன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் எனதார் உயிர் இளவல் மல்லை சத்யா அவர்களே, இனிய தோழமைக்கு நாளும் வளர்ந்து வருகின்ற நேச உறவுக்கு அடையாளமாக நம் அறப்போர் களத்திற்கு வருகை தந்து வாழ்த்துறை வழங்கிய கோவை தெற்கு மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் வேலுமணி, கோவை மாநகர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் சேமா வேலுச்சாமி, உடுமலைப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தெற்கு மாவட்ட அவை தலைவருமான அன்பு சகோதரர் சண்முகவேலு, பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான கிணத்துக்கடவு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அருமை சகோதரருமான தாமோதரன், அவிநாசி சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி திருமதி பிரேமா, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஓ கே சின்னராஜ் மற்றும் திரளாக வருகை தந்திருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடலேறுகள், மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் திருப்பூர் துரைசாமி, கோவை மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக செயலாளர், இக்களம் அமைவதற்கு அரும்பாடுபட்டு உழைத்திருக்கின்ற என் ஆர்வியர் சகோதரர் ஆர் டி மாரியப்பன் போன்ற துணையாக தொடக்க நாள் முதல்
இப்போராட்ட நமது வலிமையும் நாளும் வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருந்து வந்துள்ள கோவை மாநகர மாவட்ட செயலாளர் எனதாருயிர் இளவல் ஆர் ஆர் மோகன்குமார் எமை நத்துவாய் என எதிரிகள் கோடி இட்டு அழைத்தாலும் துடேன் என்ற பாவேந்தன் பாட்டு வரிகளுக்கு இலக்கணமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னாலும் நான் விசுவாசமாகத்தான் இருப்பேன் என்று உறுதியோடு களத்திலே நிற்பவரும் இப்பொள்ளாச்சி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருமான எனது ஆறுயிர் சகோதரர் டாக்டர் கிருஷ்ணன் நகர செயலாளர் அருமை தம்பி முரளி அருமை சகோதரர் டாக்டர் வரதராஜன் உள்ளிட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இருந்து போர்க்களத்துக்கு வருகின்ற மாவட்ட செயலாளர்கள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய நகர செயலாளர்கள் தொண்டர்படை தம்பிமார்கள் உள்ளிட்ட கருஞ்சட்டை தரித்து இம்மண்ணின் உரிமை காப்பதற்கு உதிரம் சிந்துவதற்கும் ஏன் உயிர் தியாகம் செய்வதற்கும் கூட தயாராக இருக்கிற ஒரு கூட்டம்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிங்க கூட்டம் என்பதை இக்கொங்கு மண்டலத்திலே பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற எனது ஆறுயிர் கழக கண்மணிகளே அன்புடைய தாய்மார்களே அருமை பெரியோர்களே பொள்ளாச்சி நகரத்திலும் கிணத்து கனவு சார்ந்துள்ள மற்றுள்ள பல்வேறு பகுதிகளிலுமே இருந்து இந்த நியாயமான உரிமை போராட்டத்துக்கு ஆதரவு தருகின்ற தமிழ் பெருமக்களே ஜீவநாடியான இந்த பிரச்சனையில் தமிழகத்தினுடைய உரிமை காக்கின்ற கடமை எங்களுக்கு உண்டு என்ற உணர்வோடு காய்தல் உவத்தல் அகற்றி மற்ற பிரச்சனைகளிலே செய்யப்படுகின்ற இருட்டடிப்பு திரையை கூட கிளி தெரிந்து இந்த போராட்டத்தை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் நிறுத்துகின்ற கடமையை செய்து வருகின்ற எனது மதிப்புக்குரிய பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி நிறுவனங்களின் பிரதிநிதிகளே வணக்கம். செப்டம்பர் திங்கள் 12ஆம் தேதி மத்திய சர்க்காரினுடைய ரயில்வே துறை அமைச்சர் மாண்புமிகு லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் அறிவித்த பிரகடனம் நம்முடைய நெஞ்சிலே ஈட்டியாக பாய்ந்ததன் விளைவாக அந்த அநீதியான முடிவினை எதிர்த்து ஆர்த்து எழுந்தது பொள்ளாச்சி வட்டாரம். பிரிட்டிஷ்காரன் ஆட்சி காலத்திலே இருந்து வருகிற கிணத்து கனவு பொள்ளாச்சி பகுதிகளை கேரள மாநிலத்தின் பாலக்காடு கோட்டத்திலே கொண்டு போய் இணைத்திருக்கின்ற செயல் அது தாரை வார்த்து கொடுக்கின்ற காரியமல்ல. மங்கள நிகழ்ச்சிகளில் நல்ல பல காரியங்களில் ஒரு புனித நோக்கத்துக்காக தாரை வார்த்து கொடுக்கின்ற வேலைகளை பலர் செய்ததாக நான் புராணங்களிலே படித்திருக்கின்றேன். இது இப்பகுதி வாழ் மக்களை காது கொடுத்து பலி கொடுத்து பொள்ளாச்சி கிணத்து கடவு பகுதிகளுக்கு மன்னிக்க முடியாத துரோகத்தை மத்திய அரசாங்கத்தினுடைய ரயில்வே அமைச்சகம் செய்திருக்கிறது, மத்திய அரசு செய்திருக்கிறது. அந்த அரசாங்கத்திலே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடிய பங்கேற்கும் அரசியல் கட்சிகள் செய்திருக்கின்றன. இந்த முடிவுக்கு துணை போல தமிழக அரசு செய்திருக்கிறது என்பதை இப்பகுதி வாழ் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அதிர்ச்சியிலிருந்து மீழ்வதற்குள்ளாகவே போராடுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று அறிவித்துவிட்டு நாங்கள் களத்துக்கு வந்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்லாயிரக்கணக்கான தோழர்களை திரட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தை பொள்ளாச்சி நகரிலே நடத்தியது. அதன் பிறகு
செப்டம்பர் 19ஆம் நாள் 12ஆம் தேதி காலை பத்திரிகையிலே செய்தி வார்த்த சில மணித்துளிகளுக்குள் ஆலாம்பாளையத்திலே இருந்து அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் அளவு கடந்த வேதனையோடும் ஆத்திரத்தோடும் இந்த அக்கிரமத்தை தடுக்க வேண்டும் என்று கூறிய போது போர்க்களத்தை அறிவிப்போம் போராடுவோம் என்று நான் சொன்னேன். அன்று முற்பகலிலேயே போராட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். 19ஆம் தேதி காலையிலே ரயில் மறியல், விடிந்தும் விடியாத விடிகாலை பொழுதிலே ரயில் மறியல், இந்த பொள்ளாச்சி நகர் ரயில் அடியிலே இருந்து புறப்படுகிற ரயிலை மறிப்போம், திண்டுக்கல்லிலே இருந்து வருகின்ற ரயிலை மறிப்போம், போத்தனூரிலே இருந்து வருகிற ரயிலை மறிப்போம், பாலக்காட்டுக்கு செல்லுகின்ற ரயிலை மறிப்போம் என்று நாங்கள் அறிவித்தோம். முதல் நாள் இரவெல்லாம் பெரும் மழை, இடைவிடாத மழை. நான் பேரணியிலே குறிப்பிட்டது நினைவிருக்கும் உங்களுக்கு, இந்த பொள்ளாச்சி வீதிகளில் நாங்கள் வீர முழக்கம் எழுப்பிக் கொண்டு வந்தோம். என்னும் சொல்வேன், மலிவான நோக்கங்களுக்காகவோ இதன் மூலம் அரசியல் ஆதாயத்தை திரட்டுவதற்காகவோ வாக்குச்சாவடிகளை குறிவைத்தோ வைகோ போராடவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். என்னும் சொல்வேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிரிகள் நுழைய முடியாத அரணாக கோவை மாவட்டம் திகழ்வதும், தொகுதிகள் பலவற்றிலே அது வெற்றி வாகை சூடியதும், இனி வருகிற தேர்தல் கால களங்களில் 100க்கு 100 நாங்கள் ஜெயிப்போம் என்று அவர்கள் தோல் தட்டுவதும், அதை போலவே தமிழகத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஜிப்ரால்டர் கோட்டைதான் எங்கள் கொங்கு சீமை என்பதை நாடு அறியும். ஆகவே இந்த பகுதியில் 13 ஆண்டுகளுக்கு முன்னர், 16 ஆண்டுகளுக்கு முன்னர் ஈட்டிகள் 1000 என் மீது பாய்ந்த போது எந்த பொது வாழ்வில் நான் பாடுபட்டு உழைத்தேனோ, அண்ணாவின் இயக்கத்துக்கு உடல் பொருளாகிய அனைத்தையும் தத்தம் செய்து உழைத்தேனோ, வீட்டுக்கும் சிறைச்சாலைக்கும் வித்தியாசம் தெரியாமல் நான் பாடுபட்டேனோ, எது என் ஜீவன் என்று கருதினேனோ, சாகர பரியந்தம் எந்த இயக்கம் என் உயிர் மூச்சு என்று கருதினேனோ, அந்த கட்சியிலே இருந்து நான் கொலைகாரன் என்று தூக்கி எறியப்பட்ட போது உலகத்தில் எந்த ஜனநாயக கட்சியிலும் நடக்காத கொடுமை ஒரு கட்சியின் தொண்டனார எனக்கு இழைக்கப்பட்ட போது அந்த செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நான் இருக்கிறேன், என்னோடு அருமை தோழர் பட்டாளம் கொங்கு சீமையிலே இருக்கிறது, இந்த புனித யுத்தத்தை தர்ம யுத்தத்தை நடத்துவோம் என்று சொன்னாரே அண்ணன் கண்ணப்பன், அதே இடத்தில் அதே கொங்கு சீமையில் இந்த வட்டாரம் எங்களுக்கு தோல் கொடுத்த வட்டாரம் என்று நன்றி உணர்வு இருக்கிறது. அது என்னாலும் எனக்கு இருக்கும். இந்த மண்டலம் எனக்கு தோல் கொடுத்ததும் உதவியதும் நன்றி மறக்காத காரணத்தினாலேதான் அடல் பிகாரி வாஜ்பாய் நான் எந்த இலாக்காவை கேட்டாலும் தருகிறேன் என்று மந்திரி பதவியை வாரி வழங்குவதற்கு வந்தபோது எனக்கு வேண்டாம், என் ஆருயிர் அண்ணன் கண்ணப்பனுக்கு தாருங்கள் என்று சொன்னவர். அந்த நன்றி உணர்வு இருக்கும். ஆனால் இப்படி எங்களுக்கு இயக்கத்துக்கு வலுவாக இருக்கிற பகுதியில் பொள்ளாச்சி கடத்து கடவை கொடுத்து விட்டார்களே என்பதற்காக வைகோ போராடவில்லை. நான் பேரணியிலும் அதைத்தான் சொன்னேன், கண்டன பொது கூட்டத்திலும் அதைத்தான் சொன்னேன். நான் பிறந்த பொன்னாளாகிய தமிழ்நாட்டின் ஒவ்வொரு அங்கில மண்ணும் எங்கள் உயிருக்கு மேலானது. எந்த கட்சிக்கு எங்கே செல்வாக்கு என்பது எனக்கு கணக்கில்லை, யாருக்கு எந்த கொடி பறக்கிறது என்பது எனக்கு பொருட்டல்ல. இந்த இன்ப தமிழகம், வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ்கூறும் நல்லுலகம், 1000 1000 ஆண்டுகளாக நாகரிகத்தை பண்பாட்டை வீரத்தை மானத்தை போற்றி வளர்த்த பழம் தமிழகம், இந்த தமிழகத்தினுடைய ஒரு ஆங்கில மண்ணின் உரிமையை கூட எந்த இடத்திலும் காவு கொடுப்பதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது. நாங்கள் போர்க்களத்து வீரர்கள், நாங்கள் போராட்ட வீரர்கள். இதோ இந்த கூட்டத்தை இன்று காலையிலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய நடுநிலையாளர்களை நான் கேட்கிறேன், இந்த ஒரு நாள் நிகழ்ச்சிகளை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள், பொள்ளாச்சியில் வாழுகிற பெருமக்கள், வணிகர்கள், வியாபாரிகள், விவசாயிகள், தொழிலாளர் தோழர்கள், அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள்,
சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற
அந்த விதத்திலே காவல்துறையை அரசு தவறாக பயன்படுத்தி எங்களை அடக்கி ஒடுக்கி
அகல ரயில் பாதை கோரிக்கையை வலியுறுத்த நான் டாக்டர் கிருஷ்ணன் அவர்களை
அவர்கள் அவர்களை அழைத்துக் கொண்டல்ல, அவர் என்னை அழைத்துக் கொண்டு. அவர் அல்லவா உங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி. அவர் லல்லு பிரசாத் யாதவ் உங்களிடத்திலே பிரியமாக இருப்பவராயிற்று. நீங்களும் வர வேண்டும் என்றவர் வற்புறுத்தியதன் விளைவாக நானும் அவரும் அருமை தம்பி சிவகாசி எம்பி ரவிச்சந்திரன் அவர்களும் நாங்கள் லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் வீட்டுக்கு சென்ற காட்சி உங்களுக்கு நினைவிருக்கும் என்று கருதுகிறேன். நல்ல கடுமையான குளிர்காலம், பனி கொட்டுகிற காலம், கம்பளிகளை போர்த்து கொண்டுதான் யாரும் வெளியே நடமாடுகிற காலம். நானும் டாக்டர் கிருஷ்ணன் அவர்களும் தம்பி ரவியும் போகிற பொழுது கனல் அனுப்பு அந்த வீட்டு முற்றத்திலே நல்ல விறகு கட்டைகளை போட்டு தணலை போட்டு அந்த கனல் நெருப்பு அப்படியே உயர்ந்து கொண்டிருக்கிறது. பக்கத்திலே சட்டையும் போடாமல் அவருடைய அவரை பார்த்திருப்பீர்கள். நம்ம சாதாரணமாக இயங்கக்கூடியவர் தான். ஒரு பனியனை போட்டுக்கொண்டு அங்கே உட்கார்ந்திருந்தார் லாலு பிரசாத் யாதவ். நாங்கள் போனவுடன் என்னை கட்டி அணைத்து வரவேற்று அவ்வளவு பாசத்தோடு உட்கார வைத்தார். நான் வைத்த கோரிக்கை பொள்ளாச்சிக்கு அகலரையில் பாதை, இது உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும், நீண்ட காலமாக கிடப்பில் இருக்கிறது, கடந்த வருடமும் இதற்காக வாதாடியாகிவிட்டது என்ற உடனே அந்த இடத்திலேயே நிச்சயமாக அது நிறைவேற்றப்படும், இந்த பட்ஜெட்டிலே நிச்சயமாக நான் அறிவிப்பேன், பணமும் ஒதுக்குவேன் என்று சொல்லி தன்னுடைய தனி செயலாளரை அழைத்து உடனே இதை குறிப்பிடுத்துக்கொள், ரயில்வே பட்ஜெட் தயாரிக்கிற பொழுது இதை நாம் அவசியம் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். மறுநாள் பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுத்தோம். அந்த அடிப்படையிலே ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கவும் செய்தார், 30 கோடி நிதி ஒதுக்கவும் செய்தார். ஆக லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் இந்த பொள்ளாச்சி கிணத்துக்கிடவை காவு கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு திட்டமிட வேண்டும் அவசியமும் இல்லை, அவர் திட்டமிடவும் இல்லை. எனவே நாங்கள் அவரை சந்திக்க போகிற பொழுது இப்படிப்பட்ட கேடு நடந்துவிட்டது என்று நினைக்கிறோம் அல்லவா. அக்டோபர் 5ஆம் தேதி போராட்டக் களத்துக்கு வருவதற்கு ஒரு வார காலத்துக்கு முன்பு நான் லாலு பிரசாத் யாதவ் அவர்களை சந்தித்து விட்டு பொள்ளாச்சிக்கு வர விரும்பினேன். அண்ணன் கண்ணப்பன் அவர்களுக்கு மட்டும், ஆத்தியம் அவர்களுக்கு மட்டும், முன்னோடிகளுக்கு மட்டும் இது தெரியும். நான் லாலு பிரசாத் யாதவ் அவர்களோடு தொடர்பு கொண்டேன். 27 அல்லது 28 தேதியிலே வரலாம், என்னை சந்திக்கலாம் என்று சொல்லியிருந்தார். நான் கிருஷ்ணனை அழைத்துக் கொண்டு போய் சந்திக்க நினைத்திருந்தேன். கன்ஃபார்ம் செய்வதற்காக தொலைபேசியிலே பேசினேன். அவருடைய செயலாளர், டெல்லியில் இருக்கிற செயலாளர் சொன்னார், அவர் பாட்னாவில் இருக்கிறார், இந்த கை தொலைபேசி எண்ணிலே நீங்கள் பேசலாம் என்றவுடன் அந்த எண்ணிலே பேசினேன். அங்கிருக்கக்கூடிய இன்னொரு தனி உதவியாளர் சொன்னார், அமைச்சர் அவர்கள் ஒரு பெரும் கூட்டத்துக்குள் இருக்கிறார்கள், சில நிமிடங்களில் உங்கள் எண்ணுக்கு நாங்களே அழைக்கிறோம் என்றார். சில நிமிடங்கள் கழிந்து என்னுடைய கை தொலைபேசி மணி ஒலித்தது. இப்பொழுது அமைச்சர் மினிஸ்டர் இப்பொழுது பேசுவார் என்றார்கள். அப்பொழுது லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் பேசினார். அவரிடத்திலே நான் உங்களை சந்திக்க வருவதாக சொல்லி இருந்தேனே, வரலாமா என்று கேட்டபோது, இங்கே பாட்னா பகுதியிலே வெள்ளப்பெருக்கு எடுத்து இருக்கக்கூடிய இடத்திலே வந்து நிற்கிறேன், ஒரு பெரிய கூட்டத்துக்குள் நிற்கிறேன், சிறிது நேரம் கழித்து பேசுகிறேன். உலக கூட்டத்திலே இருந்து பெரும் கூட்டம் போடுகிற சத்தம் அந்த ஒலிவு அந்த என்னுடைய கை தொலைபேசியிலே கேட்கிறது. அவ்வளவு பரபரப்பான நேரம் அவருக்கு. பல நிமிடங்கள் கழித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து திரும்ப அழைத்தார். அப்பொழுது சொன்னார், தயவு செய்து வருத்தப்படாதீர்கள், நான் குறிப்பிட்ட தேதியிலே நான் டெல்லியில் இருக்க முடியாது, நான் பீகாரிலே அந்த பேரணி ஏற்பாடுகளை கவனிக்கவும் இந்த வெள்ளப்பகுதிகளை பார்வையிடவும் ஒரு வார கால சுற்றுப்பயணம் இருக்கிறது, நான் உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னார். அப்படியானால் நான் அதற்கு பிறகு எப்பொழுது சந்திக்கலாம், 6ஆம் தேதி என்று டெல்லியிலே இருந்து நான் சண்டிகார் போகிறேன், திரும்ப வந்துவிட்டு மீண்டும் பாட்னாவுக்கு போய் அதற்கு பிறகு ஒரு வார காலம் நான் டெல்லியிலே இல்லை என்றார். அப்படியானால் 6ஆம் தேதி சந்திக்கலாமா என்றேன். சரி, 6ஆம் தேதி இரவிலே சந்திக்கலாம் என்றார். இந்த ஏற்பாட்டோடு தான் 5ஆம் தேதி நான் கண்டன பேரணிக்கு வந்தேன். இந்த பேரணியை முடித்துக் கொண்டு மறுநாள் 3 மணிக்கு அவருடைய அலுவலக அறைக்குள் போகிறோம். நான் அமைச்சர் அல்ல, எங்கள் இயக்கத்திலே இன்னைக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர்கள் காணாமல் போய்விட்டார்கள், அரசியலிலும் காணாமல் போய்விட்டார்கள். அதை பற்றி பேச விரும்பவில்லை, அதை பற்றி பரவாயில்லை. ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே 2 எம்பிக்கள், நான் எந்த பொறுப்பும் இல்லாதவன், அவர் ஆயிரக்கணக்கான அலுவலர்களை வைத்திருக்கிற ரயில்வே அமைச்சர், 3 மணிக்கு நேரம் சொன்னார்கள் என்று போகிறோம், 2:55 அவருடைய உதவியாளர் ஓடி வந்து 5 நிமிடத்திலே உங்களை அழைப்பார்கள், ஒரு மீட்டிங் நடக்கிறது என்றார். 3 மணிக்கு சரியாக உள்ளே நுழைந்தோம். வழக்கம் போலவே அதே அன்போடு அவர் இருகரம் நீட்டி என்னை ஆற தழுவி வரவேற்றார். ஒரு 5-6 பேர் உட்கார்ந்திருந்தார்கள்.
அவர்கள் யார் என்று முதலில் எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவரை அமைச்சரை சந்திக்க வந்த தூது குழுவினரோ என்று நான் நினைத்தேன். அதற்கு பிறகு அமைச்சர் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறீர்களோ அது பற்றி விவாதிப்பதற்காகத்தான் ரயில்வே போர்டினுடைய சேர்மன் இதனுடைய உயர் அதிகாரியையும் மெம்பர் டிராபிக் இவர்களையும் அழைத்து உட்கார வைத்திருக்கிறேன் என்றார். ஏனெனில் நான் அவர் பாட்னாவில் இருக்கிற பொழுதே இந்த கணத்துக்கடவு பொள்ளாச்சி பிரச்சனையை தொலைபேசியிலே பேசினேன். ஆகவேதான் அவர் எவ்வளவு பொறுப்போடு ஒரு ஆளுகிற அரசாங்கம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் மதிக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் நியாயத்தை பேசுவோம், உண்மைக்காக போராடுவோம் என்ற நம்பிக்கை இருப்பதனாலே தான் அவர் அழைத்திருக்க வேண்டும். நாங்கள் போய் உட்கார்ந்து கிணத்துக்கடவு பொள்ளாச்சி பிரச்சனைக்காக தயாரித்த அந்த கோரிக்கை மனுவை கையிலே கொடுக்கிற பொழுது அதை படிப்பதற்கு முன்பாகவே நான் பேசுவதற்கு முன்பாகவே அவர் எடுத்த எடுப்பிலே ரயில்வே அமைச்சர் சொன்ன வார்த்தை, We did not offer. It is Tamil Nadu government suggested. It is they offer. இதான் அவர் சொன்ன முதல் வார்த்தை. அவர்கள் தான் இதை செய்தார்கள். பொள்ளாச்சி கிணத்துக்கடவை கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, ரயில்வே அமைச்சகம் சொல்லவில்லை, இது தமிழ்நாடு அரசாங்கம் தான் சொன்னது என்று சொல்லிவிட்டு பக்கத்திலே உட்கார்ந்திருக்கக்கூடிய ரயில்வே போர்டு சேர்மன் இடத்தில் விளக்கம் சொல்லுங்கள் என்றார். நாங்கள் எந்த எதிர்ப்புணர்வையும் காட்டிக்கொள்ளவில்லை, விழுந்த அதிர்ச்சியும் காட்டிக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நான் பொள்ளாச்சியிலே பேரணியிலே பேசுகிற பொழுது சொன்னேன், முதலமைச்சருடைய ஒப்புதலோடு தான் இது நடந்திருக்கிறது என்று குற்றம் சாட்டினேன். முதலமைச்சர் ஒப்புதல் இல்லாமல் இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆக முதலமைச்சருடைய யோசனையின் பேர் ஒப்புதலின் பேரில் தான் நடந்திருக்கும். இந்த யோசனைக்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பதுதான் அன்றைக்கு நான் பொள்ளாச்சியிலே வைத்த குற்றச்சாட்டு. ஆனால் உண்மை அப்படி இல்லை, அவர் ஒப்புதல் அளித்தார் என்றுதான் குற்றம் சாட்டினேன். ஆனால் லாலு பிரசாத் யாதவ் சொன்ன போதுதான் இந்த துரோகத்தை திட்டமிட்டே செய்ததே முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி என்பதை அப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன். ரயில்வே போர்டு சேர்மன் சொன்னார், தமிழ்நாடு முதலமைச்சருடைய யோசனையின் பேரில் தான் இந்த பொள்ளாச்சி கிணத்துக்கடவு 79 கிலோமீட்டர் தொலைவு பாலக்காட்டுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னார். நான் உடனே பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கிருஷ்ணன் இருக்கிறாரே அவரை அழைக்கவில்லையே என்றேன். அப்பொழுதுதான் தவறு நிகழ்ந்து விட்டது என்று உணர்ந்த ரயில்வே மந்திரி லாலு பிரசாத் யாதவ் கோபத்தோடு கேட்டார் அந்த அதிகாரிகளை. அவர் வைகோ சொல்லுகிறார், அவங்க கட்சி எம்பி கிருஷ்ணன் தான் பொள்ளாச்சி எம்பி என்கிறார், ஏன் அந்த கூட்டத்துக்கு நீ கூப்பிடவில்லை என்று கேட்டார். உடனே ரயில்வே போர்டு சேர்மன் சொன்னார், நான் எனக்கொன்றும் அதிலே எனக்கு வேற எந்த நோக்கம் இல்லை சார், ரயில்வே இணையமைச்சர் வேலு கொடுத்த லிஸ்ட் படிதான் சார் நாங்கள் அழைப்பு அனுப்பணும். ரயில்வே இணையமைச்சர் வேலு யாரை அழைக்க வேண்டும் என்று பட்டியல் கொடுத்து அவர் தான் சார் இதை முடிவு பண்ணார், யார் யாரை அழைக்க வேண்டும் என்று. இது நியாயம்தானா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை கேட்கிறேன், இது சரிதானா? ஒரு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை அழைக்காமலே முடிவெடுப்பீர்களா? அப்படியானால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கின்ற முன் உதாரணம் இருக்கிறதா? எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தால் அது முடிவா? Is there any precedent? முன்னுதாரணம் இருக்கிறதா இந்தியாவில்? இப்படி எம்பிக்களாக சேர்ந்து பல கட்சி எம்பிக்கள் சேர்ந்து ஒப்புதல் கொடுத்தார்கள் என்று இதுவரை முன்னுதாரணம் இருக்கிறதா? அதுவே தவறான அணுகுமுறை. அப்படி இருக்கையில் இந்த தொகுதி எம்பியை பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினரை அழைக்காமல் வஞ்சகமாக திட்டமிட்டு வேலுவுக்கு இந்த யோசனையை துரியோசனையை சொல்லிக் கொடுத்தது யார்? திராவிட முன்னேற்ற கழக தலைவரா? அவரது எடுபடிகளான அமைச்சர் பெருமக்களா? நிச்சயமாக சொல்வேன், இது திமுக தலைமையோடு கலந்து ஆலோசித்துத்தான் யார் யாரை அழைப்பது என்று முடிவெடுத்து ரயில்வே இணையமைச்சர் வேலு இந்த வேலையை செய்திருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன். தனிப்பட்ட கிருஷ்ணனுக்கு இழைக்கப்பட்ட அவமதிப்பு என்று கருத வேண்டாம், மறுமலர்ச்சி திமுகவுக்கு இழைக்கப்பட்ட அவமதிப்பு என்று நான் கருதவில்லை. 12 லட்சம் வாக்காளர்களுக்கு பொள்ளாச்சி தொகுதி மக்களுக்கு இழைக்கப்பட்ட அவமதிப்பு இழிவு துரோகம் என்று நான் குற்றம் சாட்டவில்லை. இந்த பொள்ளாச்சி தொகுதியில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளையும் இந்த தொகுதி வாழ் மக்களையும் வாக்காளர்களையும் அவமதித்து விட்டு இவர்களாக உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து விட்டார்.
அப்பொழுது லாலு பிரசாத் யாதவ் சொன்னார், தமிழ்நாடு முதலமைச்சர் மிஸ்டர் கருணாநிதி அவர் சொன்ன யோசனையின்படிதான் மேப்பை எடுத்துக்கொண்டு வந்து முன்னால போட்டு இந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இதை கொடுக்கலாம் என்று சொல்லி முதலமைச்சர் யோசனையின் பேரில் தான் எம்பிக்கள் இந்த யோசனையை வைத்தார்கள். இந்த எம்பிக்கள் வைத்த யோசனை நடக்கிற கூட்டத்துக்கு சீதாராம் யெச்சூரி எப்படி போகிறார்? நான் மதிக்கிறேன் சீதாராம் யெச்சூரியை. அவர் பல்கலைக்கழகத்திலே கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே மாணவராக இருந்த காலம் தொட்டு அவரை பற்றி நான் அறிவேன். அரசியல் ரீதியாக நான் யெச்சூரியை மதிக்கிறேன். இது சரிதானா? உங்களுக்கு கேரளத்திலும் மேற்கு வங்கத்திலும் இருக்கின்ற தளங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, மலையாள நாட்டிலே இருக்கக்கூடிய உங்களுடைய அரசியல் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஆகல இந்தியாவிலே அரசியல் நடத்துகின்ற ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்துக்கு இப்படி வஞ்சகம் இழைக்கலாமா? கேடு செய்யலாமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்டுகள் அவர்கள் பாவம். நான் அவர்களை பற்றி ரொம்ப ஒன்று சொல்லவில்லை. ஏனெனில் இந்த ரெண்டாண்டு காலத்தில் தமிழகத்தினுடைய உயிர் பிரச்சனைகளில் அவர்கள் முதுகெலும்பை எங்கோ ஒழித்து வைத்து விட்டார்கள். அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல வருத்தப்படுகிறேன் அவர்களுக்காக. இது நியாயம்தானா? அப்படி இவர்களை எல்லாம் அழைத்து இந்த கூட்டத்தை போட்ட பிறகு சொல்லுகிறார் லாலு பிரசாத் யாதவ், ரொம்ப கெட்டிக்காரர் லாலு பிரசாத் யாதவ், வெரி பிராக்டிக்கல் மேன். அவர் சொன்னார் என்கிட்ட, மிஸ்டர் வைகோ இவங்க தான் கொடுக்க சொன்னாங்க, நாங்க சொல்லல, இந்த பகுதியை பாலக்காடு கூட்டத்துக்கு கொடுத்துடலாம் என்று சொல்லி கேரளத்திலே இருக்கக்கூடிய ஆட்சேபண எதிர்ப்பை சரி கட்டி கொள்ள இதை தாரை வார்த்து கொடுத்து விட்டு இந்த காரியத்தை நடத்தி கொள்ளலாம் நினைத்தார்கள். கேரளத்தினுடைய எதிர்ப்பு என்ன நியாயம் இருக்கு? கேரளாவுக்கு என்ன, தமிழ்நாடு என்ன காலனியா? சோறு போடுகிறோம், அரிசி கொடுக்கிறோம், பருகுவதற்கு பால் கொடுக்கிறோம், தின்பதற்கு காய்கறிகள் அனுப்புகிறோம், தின்பதற்கு கறிகள் போகிறது, ஆடும் போகிறது, மாடும் போகிறது, இங்கே சுரண்டப்படுகிற மணலும் போகிறது, எல்லாம் போகிறது, இத்தனையும் போகிறது. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 136 அடி உயரத்தை தாண்டி விடுகிறது தண்ணீர். முல்லை பெரியாற்றிலே 142 அடி உயரத்துக்கு தேக்கினால் என் தெக்குச்சிவையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான விவசாயிகள் குடும்பம் காப்பாற்றப்படும். இதில் போனதற்கு பிறகு குதிரை ஓடியதற்கு பிறகு ராயத்தை பூட்டுவதை போல நேற்றுக்கு மதுரையிலே முதலமைச்சர் திருவாய் மலர்ந்து அருடுகிறார், இன்னொரு அணை கட்டுவதற்கு விடமாட்டோம். சபாஷ், பெரிய வீரன் பாருங்கள். ஒரு வருட காலமாக அந்த அமைச்சர்கள் நாங்கள் அணைய உடைப்போம் என்றால் இவர் வாய் திறக்கவில்லை, இது எங்களுக்கு சொந்தம் என்றார் வாய் திறக்கவில்லை. 4 முறை கேரள முதலமைச்சர் இந்திய பிரதமரை சந்தித்து அவர்கள் பக்கத்திற்காக வாதாடினார், இவர் வாய் திறக்கவில்லை. 5 லட்சம் பிராடு சீடிகளை தயாரித்து அக்கிரமமாக பிரச்சாரம் செய்தார், இவர் ஒன்றும் செய்யவில்லை. இவ்வளவு நடந்துவிட்டு இப்பொழுது கடைசியாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அதிமுக கொடுத்த வழக்கில் பிப்ரவரி 27 2006 தீர்ப்பு கொடுத்ததற்கு பின்னரும் கூட அந்த தீர்ப்புக்கு எதிராக சட்டசபை ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது. 999 உரிமையை பறிக்கிறது, தமிழகத்தை வஞ்சிக்கிறது. இவ்வளவும் இருக்கக்கூடிய கேரளாவுக்கு தமிழ்நாட்டினுடைய பகுதியிலே கொடுமை கொடுக்க வேண்டியது என்ன அவசியம்? அவன் என்ன செய்திருவான்? நான் கேட்கிறேன், நீங்கள் முடியாது என்று சொன்னால் கேரளம் உங்களை என்ன செய்யும்? பந்து நடத்துவான். இன்றைக்கு கூட பிஜேபி பந்து நடத்துகிறார்கள். நான் பாரதிய ஜனதா கட்சியை சொல்லுகிறேன், நீங்கள் அகில இந்திய கட்சியா? ஏன் ஊருக்கு ஊர் இப்படிப்பட்ட வேஷத்தை போடுகிறீர்கள்? நான் வருத்தப்படுகிறேன். யாராக இருந்தால் என்ன, நெற்றிக்கண் காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகின்றவன் நக்கீரன் மறுமலர்ச்சி திமுக. எங்களுக்கு ஒன்றும் ஒரு சார்பான பார்வை கிடையாது. மார்க்சிஸ்ட் கட்சியும் நாங்கள் விமர்சிப்போம், பிஜேபியை விமர்சிப்போம். இந்த பிரச்சனையிலே கேரளத்திலே அவர்கள் பந்து நடத்துகிறார்கள். அப்படியானால் இந்த பகுதியை கொடுக்காவிட்டால் கேரளாக்காரன் என்ன செய்வான்? நான் கேட்கிறேன், இந்திய அரசாங்கத்தை, மத்தியில் இருக்கக்கூடிய சர்க்காரை காபந்து செய்வதற்கு மார்க்சிஸ்ட் எம்பிக்கள் ஆதரவு வேணும். அதுக்கு பலியிடப்படுவது தமிழ்நாடா? ஆக மத்திய சர்க்காரை நடத்துவதற்கு பலியிடப்படுவதற்கு கலைஞர் கருணாநிதி சர்க்காரை காப்பாற்றிக் கொள்ள, மந்திரி பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள, அவர் விரும்புகின்றவர்களை இன்னும் மந்திரியாக்குவதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள, தன் குடும்பத்தின் சுயநலத்துக்காக இந்த 7 கோடி தமிழ் மக்களினுடைய உரிமையை காபு கொடுக்கின்ற துரோகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன். இதற்கு பிறகு, இந்த சம்பவத்துக்கு பிறகு அதிர்ச்சி அடைந்தார். உடனே சொன்னார், அந்த தொகுதி எம்பியை நீங்கள் அழைக்காதது தவறு என்று சொன்னார். இதற்கு என்ன பரிகாரம், நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். வேறு என்ன செய்ய வேண்டும் கேளுங்கள், தருகிறோம், சொல்லுகிறோம், சொல்லுங்கள், செய்கிறோம் என்று சொன்னார்.
என்ன முன்னேற்ற நீங்கள் கேட்டீர்கள் அகல ரயில் பாதைக்கு நிதியை ஒதுக்கி கொடுத்தேன் என்றார். நான் சொன்னேன், பாலக்காடு கோட்டத்தில் இருந்தால் இந்த பொள்ளாச்சி கிணத்து கடவு எப்பொழுதோ முன்னேற்றம் அடைந்திருக்க வேண்டிய பகுதி இன்னும் இருண்டுதான் கிடக்கும். ஓர வஞ்சகமாகத்தான் நிர்வாகம் நடக்கும். தொழிலாளர்கள் பந்தாடப்படுவது மட்டுமல்ல, ஒரு ரிசர்வேஷன் கூட எங்களுக்கு செய்வதற்கு சரியான முறையிலே மரியாதை இருக்காது. எதற்காக நாங்கள் அவர்களிடத்திலே கப்பம் கட்டுகிற இடத்தில் இருக்க வேண்டும்? எங்கள் பணத்தை, இங்கே குவிக்கப்படுகிற வருமானத்தை எடுத்துக்கொண்டு பாலக்காட்டுக்கு ஏன் கொண்டு போக வேண்டும் என்று கூறிய போது லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் இன்னும் கூட சொன்னார்கள், ஏதாவது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பொள்ளாச்சி ஏரியாவுக்கு தான், அது வாங்குவோம். இந்த பொள்ளாச்சி கிணத்துக்கடவையும் இங்க கொண்டு வருவதோடு அப்படி திட்டத்தையும் நாங்கள் வாங்குவோம். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சேர்மன் கேட்கிறார், ஏதாவது அந்த பகுதிக்கு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பெரிய ஏதாவது தொழிற்சாலை ஏதாவது கொடுக்க முடியுமா? அவர், இப்ப சார் இந்த வாய்ப்பு இல்லை, இந்த அகலரை பாதை ஆம வேகத்திலே நடக்கும் என்று லாலு பிரசாத் யாதவ் சொன்னார். நீங்க கேட்டதான் அனௌன்ஸ் பண்ணேன், நான் பார்க்கிறேன், மெம்பர் டிராபிக்கை கூப்பிட்டான், வேலைகள்லாம் செய்ய சொல்றேன். உங்களுக்கு இன்னும் என்ன வேண்டும்? ரயில்வே நிலையம், அந்த ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் நவீனமயமாக்குவதற்கும் தேவையான வேலைகள் எல்லாம் செய்கிறேன். இவையெல்லாம் நம்முடைய கோரிக்கையை நிறைவு செய்யாது. நம்முடைய பகுதி மதுரை கோட்டத்திலேயே நீடிக்க வேண்டும். அது சேலம் கோட்டத்திலே சேருவதா, மதுரை கோட்டத்தில் நீடிப்பதா என்பது அது நிர்வாகத்தை பொறுத்து தீர்மானித்துக் கொள்ளலாம். மதுரை கோட்டத்தில் நீடித்தால் தான் இந்த பகுதியினுடைய நலன்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்படியானால் அதற்கு என்ன வழி? இந்த அரசு என்ன சாஸ்வதமா? இந்த சர்க்கார் என்ன நிலையானதா? அடுத்த வருடம் கோடையை தாண்டுமா மன்மோகன் சிங் சர்க்கார்? ஆகவே பொள்ளாச்சி கிணத்துக்கடவு பகுதிகளை திரும்பவும் கொண்டு வந்து நம்முடைய தமிழக பகுதிகளுக்குள்ளேயே சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே நாம் போராடுகிறோம். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வணிக பெருமக்களுக்கு சொல்வேன், தொழில் வளரவில்லை என்று பலர் கவலைப்பட்டார்கள். இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு காலத்திலே செழிப்பாக வாழ்ந்தவர்கள், தமிழ்நாட்டிலேயே செல்வ செழிப்போடு திகழ்கின்ற விவசாயிகளிலே முதலிடத்தை பெற்றவர்கள் இந்த கொங்குச்சிமை விவசாயிகள், குறிப்பாக தென்னை மர விவசாயிகள். நெல் பயிரிடுகின்ற விவசாயிகளுக்கு இல்லாத அளவுக்கு கூட இங்கே இருக்கக்கூடிய மண் வளம் நிறைந்த மண், விளைந்தது தென்னையிலே, வளர்ந்தது செல்வம் இப்பகுதியிலே. இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை. இன்றைக்கு விவசாய குடும்பங்களிலே எல்லாம் மிகுந்த வேதனையிலே, தங்களுடைய பொருளாதார சிக்கலிலே, தங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்று அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் 10 மடங்கு உற்பத்தி செலவு அதிகமாகிவிட்ட நிலையில் பறிப்பதற்கு செலவு, வாங்குகின்ற இடுபொருளினுடைய விலை பல மடங்கு. ஏன் தேங்காய் கொப்பரை எடுக்க வேண்டும் என்றாலும் கூட காயப்படுவதற்கு களம் இருக்கிறதா, வசதி இருக்கிறதா? விவசாயிக்கு 10 மடங்கு இன்றைக்கு எந்த தொழிலை எடுத்தாலும் சரி, தேங்காய் பறிப்பதிலே இருந்து அங்கே இருந்து எந்த வேலையை செய்தாலும் முன்னை விட 10 மடங்கு ஊதியம் கொடுத்தாக வேண்டும். இந்த விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகவில்லை. 6000 ரூபாய் 1000 தேங்காய் என்ற விலையை போய் இப்பொழுது 3000 ரூபாய் விற்கிறது, கட்டுப்படியாகவில்லை, நட்டம். இந்த நிலைமையிலே தான் இவர்களை பாதுகாப்பதற்கு என்ன வழி? சரியான பாசனமும் கிடையாது. இன்றைக்கு பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன பகுதியில் 4 வருடத்துக்கு ஒரு முறைதான் அவர்கள் சாகுபடி செய்யக்கூடிய அளவுக்கு சுற்று வைத்துத்தான், முறை வைத்துத்தான் தண்ணீர் போகிறது. இதற்கு என்ன காரணம்? கேரளத்தின் வஞ்சகம்தான் காரணம். நமக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய ஆனமலையாறு திட்டம் நிறைவேறவில்லை, நல்லாறு திட்டம் நிறைவேறவில்லை. ஒப்பந்தப்படி இடமலையாற்றை கட்டி முடித்து விட்டார், அணை மின்சாரம் தயாரிக்கிறார், ஒப்புக்கொள்ளவில்லை. பாதிக்கப்படுவது 4.5 லட்சம் ஏக்கர் விவசாயம் செய்யக்கூடிய விவசாய குடும்பங்கள். இவ்வளவு கேரளம் வஞ்சிக்கிறது. இந்த வஞ்சகத்துக்கு மேலும் துணை போகிறது இங்கே உள்ள அரசு. இந்த நாள் சரித்திர பிரசித்தி பெற்ற நாள். 51 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே தேதியில் தான் நவம்பர் 1 தேதி மலையாள தேசத்துக்கு போய் சேராமல் தடுத்து மீட்கப்பட்ட பகுதிகளை பாதுகாத்ததற்காக விழா நடத்தியது தமிழகம். கன்னியாகுமரி மாவட்டம் பறிபோகவில்லை, திருத்தணி பறிபோகவில்லை, கல்குளம் தோவாளை பறிபோகவில்லை, அகஸ்தீஸ்வரம் பறிபோகவில்லை. ஏனென்றால் எங்கள் மண்ணை விடமாட்டோம் என்று நாஞ்சில் நாட்டு தமிழர்கள் துப்பாக்கி முனைகளை எதிர்த்து போராடி தொடுவட்டியிலே 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மார்ஷல் நேசமணி சொன்னார், என்னை சுடு, என்னை சுடு, நான் சாக தயாராக இருக்கிறேன் என்று அவர் அறிக்கை விட்டார்.
அப்படி நடத்தப்பட்ட போராட்டத்தின் காரணமாக தமிழகத்தினுடைய பகுதிகள் அது மீட்கப்பட்டாலும் கூட நான் வருத்தத்தோடு இன்றைக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். நெடுமங்காட்டை இழந்தோ, நெய்யாற்றங்கரையை இழந்தோ, உடும்பன் சோரையை இழந்தோ, இவை கொச்சின் சித்தூரை இழந்தோ, இவை தமிழக பகுதிகள். ஆக நெய்யாற்றங்கரையை, நெடுமங்காட்டை, உடும்பன் சோரையை, கொல்லங்காட்டு காடுகளை பசுமை புரட்சியை கொண்டு வந்த கொங்கு நாட்டு சிந்தனை வேந்தன் சுப்பிரமணியம் சொன்னார், மத்திய அமைச்சராக இருந்த ஸ்ரீ சுப்பிரமணியம், இந்த கொங்கங்காட்டு பகுதி தமிழர்கள் பகுதி மலையாள தேசத்துக்கு கொடுக்கப்படக்கூடாது, இது பாதிக்கவே கூடாது, பசல் அளிக்க மாட்டேன் என்று சொன்னார். அதையும் மீறி தாரை வார்த்து கொடுத்தார்கள். அன்றைக்கு பரிவாயிற்று தேவிகுளம், பரிவாயிற்று பீர்மேடு தமிழர்கள் பகுதி. ஆக இந்த தேதியில் நவம்பர் ஒன்றில் சில பகுதிகள் மீட்கப்பட்டாலும் பல பகுதிகளை நாம் இழந்திருக்கிறோம். அதே தேதியில் தான் இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நாம் இங்கே நடத்துகின்றோம். நடக்குமா? போராட்டத்தில் வெற்றி பெற முடியுமா என்று சிலர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு சொல்வேன், இப்படித்தான் கேட்டார்கள். மாசோதுங்கை பார்த்து கேட்டார்கள், உன்னால் முடியுமா? லட்சக்கணக்கான துருப்புகளை கொண்டு மரண வளையம் போட்டிருக்கக்கூடிய சீனாவினுடைய சர்வாதிகாரி சாங்கசேகருடைய ராணுவ தளத்தை, மரண வளையத்தை உடைத்து நீ உயிரோடு தப்ப முடியுமா? நீ எப்படி போராட்டம் நடத்துவாய் என்றார். என்னுடைய அருமை தோழர்களே, இப்படித்தான் மக்களை சந்தித்தான். விவசாயிகளை திரட்டினான், குடியானவர்களை திரட்டினான், பாட்டாளி வர்க்க தோழர்களை திரட்டினான், பனிபடர்ந்த மலைகளிலே ஏறினான். அவன் கால்கள் கொப்பளிக்க கொப்பளிக்க ரத்தம் கொட்ட கொட்ட நடந்தான். தன்னோடு வருகின்ற ஒரு வீரனுக்கு அவன் காலிலே பூட்ஸ் இல்லை, இவனுடைய பூட்ஸை கொடுத்து விட்டு வெறுங்காலோடு நடந்தான். மாசேத்தோ அந்த பயணத்தில் மனைவியை இழந்தான், அந்த பயணத்தில் மகனை இழந்தான். கடைசி வரை அவனை உயிரோடு பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட மாசேசும் தன்னோடு வருகிற தோழர்கள் களைத்து போய் களைத்து போன நிலையிலே, பல பேர் செத்து விழுந்து கொடுத்த நிலையிலே சொன்னான், குடியான தோழர்களே தைரியமாக இருங்கள், ஜெயிப்போம். இந்த சீன தேசத்திலே ஒரு நல்ல கதை இருக்கிறது என்று சொன்னான். அந்த கதையை நான் நினைவூட்டுகிறேன் என்று சொன்னான். ஒரு அழகான கிராமம் இருந்தது, நம்முடைய பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய அழகிய கிராமங்களை போன்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தை பக்கத்திலே ஒரு அழகிய நதி, ஜீவ நதி ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த கிராமத்து மக்கள் விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் இல்லை. ஓடும் நதியின் தண்ணீரை இங்கே கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு வழி இல்லை. குறுக்கே ஒரு பெரிய மலை இருக்கிறது, ஒரு பக்கம் நதி, மறுபக்கம் கிராமம், அங்கே பறந்து கிடக்கின்ற நிலம், குறுக்கே ஒரு பெரிய மலை. இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு வயதான கிழவன் ஒரு நாள் அந்த மலையின் உச்சிக்கு போனான். உளியை எடுத்து அந்த மலையை உடைக்க ஆரம்பித்தான். தினந்தோறும் காலையில் செல்வான், இரவு நேரம் வரையிலே அங்கே அந்த கல்லை உடைத்துக் கொண்டே இருப்பான். உளியால் அந்த பாறையின் உச்சியிலே, மலை உச்சியிலே போய் உடைத்துக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் அந்த வழியாக வந்த வழிபோக்கர்கள் அவனை பார்த்து, ஏ கிழவா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள். நான் இந்த மலையை உடைக்கிறேன் என்றான். சிரித்தார்கள், எதற்கு உடைக்கிறாய் என்றான். என் கிராமத்து மக்களுக்கு தண்ணீர் இல்லை, அதோ மறுபக்கத்திலே ஓடுகிறது, பாய்ந்தோடுகிறது புனல், ஜீவ நதி. இந்த மலையை உடைத்தால் தண்ணீரை நான் கொண்டு போக முடியும். அட முட்டாளே, உன்னால் அது முடியுமா என்றார்கள். ஏன் முடியாது என்றான். பைத்தியக்காரா, நீ இருக்க போவதே கொஞ்ச நாள் செத்து போவாய், நீ இந்த மலையை நீ ஒருவனாக இருந்து உளி வைத்து உடைப்பதாவது, இந்த தண்ணீரை பார்ப்பதாவது உனக்கிட பைத்தியம் பிடித்து விட்டதா என்றார். அவன் சொன்னான், நீங்கள் தான் பைத்தியக்காரர்கள், நான் இந்த மலையை உடைப்பேன். நான் செத்ததற்கு பிறகு என் மகன் உடைப்பான், என் மகனுக்கு பிறகு என் பேரன் உடைப்பான், என் பேரனுக்கு பிறகு என் கொள்ளு பேரன் உடைப்பான். என்றாவது ஒரு நாள் இந்த மலையை நாங்கள் உடைப்போம், இந்த ஊருக்கு தண்ணீர் கொண்டு போவோம் என்றார். இப்படி நீங்கள் கைதட்டுவதை போல வானத்திலே இருந்து கைதட்டினார்கள் தேவதைகள். அவங்க அடிக்கடி வந்துருவாங்க தேவதைகள், எல்லா நாட்டு புராணத்திலையும் சொல்லி இருக்கிறாங்க. அவளுக்கு ரெஸ்ட் வேணும்னா வந்துருவாங்க, அப்படி பார்க்கறது கூட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் வந்து பார்த்து கைதட்டினாங்க. அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், எவ்வளவு துணிவும் நெஞ்சில் உரமும் இருந்தால் இந்த சாக போகிற கிழவன் இந்த மலையை உடைப்போம்ங்கிறான், இவனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று கருதினார்கள். அவ்வளவுதான், எல்லா தேவதைகளும் சேர்ந்து அந்த மலையை அலாக்காக தூக்கி அப்புறம் வைத்து விட்டார்கள். உடனே நதி பாய்ந்து வந்தது, மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்திலே திளைத்தார்கள். விளைந்தது பொழில், விளைந்தது வயல், விளைந்தது. இவ்வளவும் சொல்லிவிட்டு மாசியத்துக்கு சொன்னார், இது நம் நாட்டு மக்கள் இடத்திலே உலவுகிற ஒரு பழைய கால செவிவழி கதை என்று தெரிவித்து விட்டு சொன்னான்.
நாமும் அதை போல உறுதியோடு போராடுகிறோம். அந்த கிழவனை போல, அந்த கிழவனை போலத்தான் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியிலே போராடி கொண்டிருக்கின்றோம். நிலப்பிரபுத்துவமனை எதிர்த்து, முதலாளித்துவமனை எதிர்த்து அதை தகர்க்கின்ற பணியில் ஈடுபடுகிறோம். நமக்கு தேவதைகள் உதவுவார்கள், அவர்கள் தான் மக்கள். மக்களிடத்திலே விழிப்புணர்வு, மக்களிடத்திலே கருத்தும் ஏற்படுமானால் அவர்கள் மலையை தூக்கி எறிவதைப் போல, தேவதைகள் தூக்கி எறிந்ததைப் போல அக்கிரமத்தை உடைப்பார்கள், சர்வாதிகாரத்தை சாய்ப்பார்கள் என்றார். வெற்றியும் பெற்றான் பீக்கிங் ராஜமாளிகையிலே, கொடியும் பறக்கவிட்டார். மக்கள் சக்தியை திரட்டினால் மலைகளையும் தகர்க்கலாம் என்பதனால் தான் நாங்கள் 25ஆம் தேதியிலிருந்து ஊர் ஊராக நானும் எனது தோழர்களும் கிராமம் கிராமமாக சென்றோம். வீரம் செறிந்த கொங்கு நாட்டு மக்களை சந்தித்தோம். அடக்குமுறைக்கு அஞ்சாத சிங்க ஏறுகளான வாலிபர் கூட்டத்தை சந்தித்தோம். தொழிலாளர்கள், விவசாயிகளை சந்தித்தோம். இப்பகுதிக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை எடுத்துச் சொன்னோம். இந்த துரோகத்தை தகர்த்து நம்முடைய பகுதிக்கு மீண்டும் இந்த மதுரை கோட்டத்தோடு சேர்க்க வேண்டியதின் அவசியத்தை எடுத்துச் சொன்னோம். ஆகவே இந்த பகுதி மக்கள் உணர்ச்சியற்றவர்கள் அல்ல. இந்த போராட்டத்திலே நாம் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டோம் என்று சொன்னோம். கொஞ்சம் இருங்க, ஏனென்றால் முக்கியமான ஒரு பகுதிக்கு இனிமேதான் வர வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்படிதான், ஏனென்றால் நாங்கள் 5 மணிக்கே முடியும் என்று கருதினார்கள். என்னுடைய தோழர்கள் காலையிலிருந்து யாரும் சாப்பிடல, பல பேர் காலையிலேயே சாப்பிடல. இன்னும் சொல்லுவேன், என் தோழர்களோடு இப்படியே இருக்கணும்னா 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, உண்ணாவிரதம் இப்படியே இருக்கணும், எத்தனை நாளாக இருப்போம். துளி நீரும் பருகாமல் மடிந்தானே திலீபன், அவன் பெயரை உச்சரிக்கின்ற தகுதி உள்ள கூட்டம் தான் இந்த கூட்டம் என்னோடு அமர்ந்திருக்கிறது என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே இந்த பகுதியை மீட்டெடுக்க முடியும் நம்மா, இந்த பகுதியினுடைய உரிமையை நம்மால் மீட்டெடுக்க முடியும். இந்த பொள்ளாச்சி கிணத்துக்கடவு பகுதி மதுரை கோட்டத்திலே சேர்க்க முடியும், சேர்ப்போம். ஏனென்றால் நம்முடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. நாம் கேரளத்துக்கு எதிரிகள் அல்ல. மலையாள மனோரமா பத்திரிகைக்காரர்கள் வந்திருக்கிறார்கள், தொலைக்காட்சியிலே பதிவு செய்கிறார்கள். என்னிடத்திலே தனியாக செவி கேட்டார்கள், அதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களுக்கு நான் முதலிலே கொடுக்க இயலாத சூழலில் தனியாக கேரளத்துக்கு நான் தர முடியாது என்பதனாலே நான் தரவில்லை. நான் பத்திரிகையாளர்களை மதிப்பவன். ஆனால் உங்கள் மூலமாக தெரிவிக்கின்றேன், கேரள சகோதரர்களை நாங்கள் மதிக்கிறோம். கிணத்துக்கடவு எல்லை பகுதியிலே நான் போய் பேசுகிற போது அதைத்தான் சொன்னேன். நாங்கள் கேரள மக்களை நேசிக்கிறோம், மதிக்கிறோம், பாசம் காட்டுகிறோம். எங்களுக்கு எந்த பகையும் இல்லை. ஆனால் எங்கள் மண்ணின் உரிமையை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வோம். எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை கேரளம் மறுக்கிறது அரசியல் காரணங்களுக்காக. நல்லாறு வரவில்லை, ஆனிமலையாறு வரவில்லை, அதை போல இன்னும் பல பகுதிகள் வரவில்லை. இந்த பகுதிகளை கொண்டு வந்து மதுரை கோட்டத்திலே மீண்டும் சேர்த்து இந்த பொள்ளாச்சி ரயில்வே நிலையம் ஒரு சந்திப்பாக உருவாகி இங்கிருந்தே ரயில்கள் புறப்பட்டு போகிற காலம் வந்து அப்படி புறப்படும் ரயில்களில் ஒன்றுக்கு ஆனைமலை ரயில் என்றே பெயரும் வைத்து இந்த பொள்ளாச்சி இன்னொரு கேந்திரமாக, தொழில் கேந்திரமாக, பொருளாதார கேந்திரமாக, இங்குள்ள வணிகர்கள் வாழ்வு வளம் பெறுவதற்கு உதவுகின்ற கேந்திரமாக வருவதற்கு நிச்சயமாக எடுக்கின்ற முயற்சியை நாங்கள் ஜெயிப்போம். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்வேன், எல்லோரும் போராட வேண்டிய அவசியமே கிடையாது. சுதந்திர போராட்டத்திலே எல்லோருமா போராடினார்கள். ஒரு திருப்பூர் குமரன் 9 பேரோடு தான் சென்று கொடிபிடித்து மடிந்தார். அதை போல எங்களை பொறுத்த மட்டில் ஆதரவு தாருங்கள், வாழ்த்து சொல்லுங்கள். துன்பங்களை நாங்கள் அனுபவித்துக் கொள்கிறோம், சோதனைகளை நாங்கள் ஏற்றுக் கொள்கிறோம், எங்களை வருத்திக் கொள்கிறோம். எங்கள் தாயகமாகிய தமிழகத்தின் உரிமைக்கான போராட்டத்திலே நாங்கள் ஈடுபடுவோம். எனவே எங்களுடைய தோழர்களை பொறுத்தமட்டிலோ, எங்களை பொறுத்தமட்டிலோ இதை செய்தால் எங்களுக்கு அரசியல் இனி என்ன கிடைக்கும் என்ற லாப நோக்கு கணக்கு எங்களுக்கு கிடையவே கிடையாது. எனவேதான் சொல்லுகிறேன், இந்த பகுதிகளை மீட்க முடியும், மீட்போம். அதுவரை நிச்சயமாக ஓய மாட்டோம். நாடாளுமன்றத்திலே டாக்டர் கிருஷ்ணனுக்கும் சிப்பிப்பாளர் ரவிச்சந்திரனுக்கும் சொல்வேன், நாடாளுமன்றத்திலே புரசு கொட்டுங்கள், நாடாளுமன்றத்திலே போர்க்குரல் எழுப்புங்கள். இந்த பிரச்சனையிலே ஒட்டுமொத்த இந்த பகுதிமாள் மக்களுடைய இந்த கோரிக்கையை வெற்றி பெறுவதற்கு அரசியல் ரீதியாக காய்களை நகர்த்துவோம். ஆம், சதுரங்கத்திலே காய்கள் நகர்த்தப்படும். அதிகாரத்தை வைத்துத்தானே நீங்கள் இந்த ஆட்டம் போட்டீர்கள். அதே அதிகாரத்தை கைப்பற்றுவோம், அதே அதிகாரத்தை அதிமுகவினுடைய அணி கைப்பற்றும். அப்பொழுது மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் எடுக்கிற முடிவு என்ன? மாற்ற முடியாத சட்டமா ஒப்பந்தம், என்ன ஒப்பந்தம்? குப்பத்தொட்டியில் போட வேண்டிய ஒப்பந்தம், என்ன ஒப்பந்தம்? அரசியல் சட்டமே திருத்தப்படுகிறது, ஒரு மாநிலமே உடைக்கப்படுகிறது. ஜார்க்கண்ட் உதயமாகிறது, உத்தராகண்ட் உதயமாகிறது, மாநில எல்லைகளே மாற்றப்படுகின்றன. ஏன் ஒரு தேசத்தின் எல்லைகளே உடை தெரியப்படுகின்றன?
ஒரு தேசத்தின் எல்லையே அங்கே உடை தெரியப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானிலே ஒரு தேசம் ரெண்டு தேசமாகவே ஆகிவிட்டது. இதன ஒப்பந்தம் இந்த 15 எம்பி 10 எம்பி துரோகம் செய்த எம்பிக்கள் கங்காணி வேலையும் கைகூலி வேலையும் பார்த்த எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. பாவம், இப்படி ஒரு பிழப்பா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிற பிழப்பு. ஆகவே இது ஒன்றும் மாற்ற முடியாத ஒன்றும் கிடையாது. நொடிப்பொழுதிலே தூக்கி எறிந்து விட்டு இன்னொரு ஜீவப்பட்ட சரியா போச்சு. பொள்ளாச்சி கிடந்து கிடவு முன்பு இருந்ததை போல மதுரை கோட்டத்தை நீடிக்கும் என்று ஜீவப்பட எவ்வளவு நேரம் ஆகும்? அதுக்கு தான் ரயில்வே அமைச்சர் அதை முடிவெடுக்கணும். இந்த மந்திரி இந்த கூட்டணி எடுக்க மாட்டார் என்றால் அடுத்தவர்கள் அரசு முடிவெடுக்க வைப்போம். நம்முடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அப்படி ஒரு முடிவும் எடுத்து இந்த இடம் தாங்காது. வெற்றி விழா கொண்டாடம் போட திருவள்ளுவர் திடலும் தாங்காது. ஒருவேளை முடிந்தாலும் 5ஆம் தேதி பேரணி நடத்திய இடத்திலேயே நாம் அதற்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடி தோழர்களோடு சேர்ந்து அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற நாளும் வருவே அந்தே தீரும். இதுல மிக உறுதியாக இருப்போம். நம்முடைய ஒரு தம்பி ஒருவர் நம்முடைய தஞ்சை முருகேசன் என்கிற அருமையான தம்பி சொன்னார். கொஞ்சம் அவர் சொன்னார், மயிலே மயிலே இறகு போடனா இறகு போடாது, நீங்க இந்த அறவழி அமைதி வழி இந்த மாதிரியான போராட்டத்தை எல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சிட்டு கொஞ்சம் நம்ம கையிருப்ப காட்டினா தான் சரியா வரும். நான் என் தோழர்களுக்கும் எந்த துன்பமும் வரமாட்டே விடவிட மாட்டேன். பொதுமக்களுக்கும் ஒரு சிறிய ஊரும் வருவதை நாங்கள் விரும்ப மாட்டோம். சட்டம் ஒழுங்குக்கு நாங்கள் பிரச்சனையாக மாட்டோம். ஆனால் எந்த அடக்குமுறை கொண்டும் எங்களை ஒடுக்க முடியாது. இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது வழக்கு என்று சொன்னார் ஜெயராமன். கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி ஒரு காவல்துறையினுடைய அதிகாரி தவறாக நடந்து கொண்ட போது தட்டி கேட்டதற்கு சிறைச்சாரையா? நான் தமிழக மக்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கிறேன், தமிழகத்திலே ஜனநாயகம் இருக்கிறதா? பேசும் உரிமை இருக்கிறதா? சட்டமும் ஒழுங்கும் இருக்கிறதா? கருத்துக்கு கருத்தை வையுங்கள். கருத்துக்கு முன்னாலே கத்தியை கொண்டு வந்து நீட்டாதீர்கள். கருத்துக்கு முன்னாலே கற்களை வீசாதீர்கள். கொள்கைக்கு கொள்கை பேசுங்கள். பத்தல குண்டிலே என் ஆறுயிர் தம்பி மறுமலர்ச்சி ஏவுகணை நாஞ்சில் சம்பத்தின் கூட்டம், கொட்டுகிற மலையிலே குடைபிடித்து நின்ற பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருந்த கூட்டம், நாட்டில் நடைபெறுகிற அரசாங்கத்தினுடைய தவறுகளை, வரலாறு காணாத ஊழலை, மணல் கொள்ளையிலே கோடி கோடியாக குவிக்கப்படுகின்ற கொடுமையை, இந்த அரசாங்கத்திலே நடைபெறுகிற மக்கள் விரோத நடவடிக்கைகளை ஒவ்வொன்றாக எடுத்துச் சொல்லி நடைபெறும் அக்கிரமங்களை விவரிக்கிற போது மக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்து வரவேற்றார்கள். பதிலுக்கு கூட்டம் போடு, உனக்கு தான் மந்திரிகள் இருக்கிறார்கள், விளம்பரம் போடுவதற்கு 50 பக்கத்துக்கு விளம்பரம் போடுங்க அளவு கொண்ட பணம் குவிந்து கிடக்கு, 50 கிலோமீட்டருக்கு கான்ட்ராக்ட்ல கொடி விட்டு கொடி அமைத்து கொடுக்கிறதுக்கு உனக்கு புரோக்கர்கள் இருக்கிறார்கள், போடு கூட்டத்தை பேசு, என்ன வேணா பேசு. மேடை மீது ஏறி சென்று தாக்குறார்கள். என்னுடைய அருமை தோழர்களே, இங்கே காவல்துறை நண்பர்கள் இருப்பதனாலே நான் சொல்லுகிறேன், கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, 100 பேர் ரவுடிகள் வருகிறார்கள், குடித்து விட்டு போதையிலே அதை குடித்த பாட்டல்கள் காலி பாட்டல்களோடு வருகிறார்கள், பெட்ரோல் குண்டுகளோடு குண்டாந்தடிகளோடு உருட்டுக்கட்டைகளோடு வந்து அங்கே இருக்கக்கூடிய குழல் விளக்குகள் கம்பங்கள் எல்லாவற்றையும் அடித்து உடைத்து நொறுக்கி நாசமாக்கி மேடையை தாக்குகிறார்கள். மாவட்ட அவைத்தலைவர் அருள்சாமி அவர் அதிர்ந்து பேச மாட்டார். திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, அவரை இன்றைக்கும் நேசிக்கிற அளவுக்கு அவர் எல்லோரும் அவரை விரும்புகிற ஒரு நல்ல மனிதர். அவர் இருதய நோயாளி, இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர், சர்க்கரை நோயாளி, நெற்றி பொட்டிலே பாய்கிறது அவர்கள் வீசிய ஆயுதம், மண்டை உடைந்து நெற்றியிலிருந்து ரத்தம் குபுகுபு என்று கொட்டுகிறது. இந்த இடத்திலே தாக்குதல் நடந்தால் கணப்பொழுதில் உயிர் போய்விடும். இந்த பொறியிலே ஒரு கல் விழுந்தால் கூட உயிர் போய்விடும் சமயத்தில், அப்படி நடந்திருக்கிறது. அவருடைய வலது கண்ணுக்கு கீழே ஏற்பட்ட கிழிசலில் ரத்தம் கொட்டுகிறது. இன்று காலை என்னிடம் பேசுகிறார், எனக்கு வலது கண் பார்வை குறைந்து கொண்டே வருகிறது என்று சொல்கிறார். அரவிந்த் கண் மருத்துவமனையிலே அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். மயங்கி விழுகிறார், ரத்தம் கொட்ட கொட்ட மயங்கி விழுகிறார். ஒன்றிய செயலாளர் ரமேஷும் நகர செயலாளர் நசீமும் நம்முடைய தம்பி பழனி குமணன் போன்றவர்கள் சம்பத்துக்கு பக்கபலமாக இருக்க, மாவட்ட செயலாளர் செல்வராக போன்றவர்கள், வழக்கறிஞர் ஜெயராமன் போன்றவர்கள் அரணமைத்து நிற்க, கீழே விழுந்த அருள்சாமியை தூக்கி கொண்டு போகிறார்கள். இதற்கு பிறகு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் தலை உடைக்கப்படுகிறது.
அவர் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டுகிறது மக்கள் பார்க்கிறார்கள். சம்பத்தின் கால்களிலே காயம், செல்வராகவன் மீது காயம். நாஞ்சில் சம்பத் சொன்னார், நீ அடித்து கொண்டாலும் இங்கிருந்து நான் பேசாம போக மாட்டேன், இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன் என்ற அந்த சிங்கம் அங்கே இருந்து கர்ஜிக்கிறது. இத்தனைக்கு இவ்வளவும் நடக்கிறது, போலீஸ் வேடிக்கை பார்க்கிறது. அதன் பிறகு பாதுகாப்பாக அவரை அழைத்துக் கொண்டு என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார்கள். ராத்திரி 12:30 மணி, நான் பதறி துடித்தவனாக முதல்ல சம்பத்தை பத்திரமா அழைத்து கொண்டு போங்க, ஜாக்கிரதையா பாதுகாப்பாக அழைத்துக் கொண்டு போய் ஒரு இடத்திலே தங்க வையுங்கள் என்கிறேன். திண்டுக்கலுக்கு அழைத்துக் கொண்டு போய் லாட்ஜிலே அவரை பாதுகாப்பாக வைக்கிறார்கள். 2:30 மணிக்கு எனக்கு திரும்ப தொலைபேசி மணி ஒலிக்கிறது. நான் பதட்டத்திலே தூங்கவே இல்லை. அண்ணே, ஒரு 50 போலீஸ் வந்திருக்காங்க, டிஎஸ்பி வந்திருக்கிறாரு, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, எஸ்ஐ வந்திருக்கிறாரு. சரி, நீங்க என்ன, நீங்க கொடுத்த புகார் என்னாச்சு என்ன? நாங்க புகார் கொடுத்ததை வாங்க மறுத்து விட்டார்கள். எஸ்ஐ கிட்ட கேட்டா, இன்ஸ்பெக்டர் கேட்டா, இன்ஸ்பெக்டர் கேட்டா டிஎஸ்பி கேளுனார், அதெல்லாம் வாங்க முடியாது, ஸ்டேஷன்லயும் வாங்க முடியாதுட்டாங்க. அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிற இடத்தில் இந்த ரவுடிகள் குண்டர்கள் மேடையில் புகுந்து தாக்குகிறார்கள். கொஞ்சம் தவறி இருந்தால் அங்கே செத்து விழுந்திருப்பார் அருள்சாமி. இந்த கொலைவாதக செயலை செய்கிறார்கள், கொலை செய்கிற முயற்சி நடக்கிறது. புகாரை பதிவு செய்ய போனால் போலீஸ் புகாரை பதிவு செய்ய மறுக்கிறது என்றால், பொள்ளாச்சி மக்களே, உங்களை கேட்கிறேன், இந்த மேடையின் மூலமாக கேட்கிறேன், தாக்கப்பட்டாலும் கொலை செய்தாலும் புகாரை பதிவு செய்வதற்கு கூட ஒரு காவல்துறை தயாராக இல்லை என்று சொன்னார். அதன் பிறகு எங்கே போய் நாங்கள் நீதி கேட்பது? காவல்துறை இடத்திலே புகார் செய்ய போகிற பொழுது அந்த காவல்துறை பதிவு செய்யவில்லை என்றால், நான் காவல்துறையினுடைய டிஜிபிக்கு சொல்கிறேன், நான் மதிக்கிற டிஜிபிக்கு சொல்கிறேன், காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டு அதிகாரிகளுக்கு, இது நிரந்தர கேட்டை ஏற்படுத்திவிடும். உங்களுடைய நம்பகத்தன்மை தகர்ந்து போய்விடும். நீங்கள் சரி செய்ய நினைத்தாலும் பிறகு சரி செய்ய முடியாத சரிவு ஏற்பட்டுவிடும். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது பிறகு நடக்காது என்றால் உங்களால் தான் அந்த கேடு வரும். யார் உங்களை நம்புவார்கள்? நீங்களே புகாரை பதிவு செய்ய மறுப்பதற்கு என்ன நியாயம்? இவ்வளவு நடந்துவிட்டது, புகாரை பதிவு செய்யவில்லை என்றார்கள். அப்படியானால் இப்பொழுது என்னவாம்? சம்பத்தை கைது செய்ய போகிறார்கள். எனக்கு அந்த நேரத்திலே ஏற்பட்ட வேதனை, நான் பக்கத்திலே இல்லை என்று தான் நான் நினைத்தேன். ஒரு 50 கிலோமீட்டருக்கு மத்தியில் இருந்தால் வைகோ பறந்தோடு எங்கே போயிருப்போம்? சொன்னால் அது மாதிரி போவேன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே நான் சொன்னேன், அமைதியாக இருங்கள். எவ்வளவு காலத்துக்கு இந்த அராஜகம் நடக்கும்? எனக்கு இருக்கிற பயமும் கவலையும் சம்பத்துக்கு ஏதாவது நேர்ந்து விடக்கூடாது. அவரை பின்தொடர்ந்தே செல்லுங்கள். அநேகமாக அவர்கள் எந்த இரவில் எங்கே கொண்டு போகிறார்களோ தெரியவில்லை. எல்லோரும் அவரை எங்கே போனாலும் வாகனத்தை பின்தொடர்ந்தே செல்லுங்கள். அப்படி சென்றார்கள். நிலக்கோட்டை நீதிபதியினுடைய வீட்டிலே கொண்டு போய் அதிகாலையிலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். 4 மணிக்கு அவர் ரிமாண்ட் செய்தார். மதுரை அந்த இடத்திலேயே நடந்ததை சொன்னார் மாஞ்சில் சம்பத். மதுரை மத்திய சிறைச்சாலையிலே கொண்டு போய் அந்த விடிந்து முடியாத வேளையிலே கொண்டு போய் அடைந்தார்கள். நான் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு உடனே மதுரைக்கு விரைந்தேன். அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார் என்பதனாலே நான் மதுரைக்கு விரைந்தேன். மதுரையிலே போய் சிறைச்சாலையிலே சந்தித்தேன். நடந்ததை கேட்டு அங்கிருந்த சிறை அதிகாரியிடம் சொன்னேன், நாஞ்சில் சம்பத் கழகத்தின் கருவூலம், தமிழ்நாட்டின் சொத்து, இவரை பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இங்கே கொலைவாதகர்கள் பலர் இருக்கிறார்கள். இந்த ஜெயிலிலே ஈவிரக்கமற்ற கொலைவாதகர்கள், பட்டப்பகலிலே ஒரு பத்திரிகை அலுவலகத்தையே தீயிட்டு கொளுத்திய கொலைவாதகர்கள், தினகரன் பத்திரிகை அலுவலகத்தையே நெருப்பிலேட்டு கொளுத்தி 3 பத்திரிகை அலுவலக ஊழியர்களை உயிரோடு தீயிட்டு பொசுக்கிய படுபாவிகள் இதே ஜெயிலில் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன பஞ்சமா பாதகத்துக்கும் துணிந்தவர்கள். ஆகவே அவருக்கு தகுந்த பாதுகாப்பு இந்த ஜெயிலில் இருக்க வேண்டும். அவர் வரும்போதும் அவர் செல்லும் பொழுதும் உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். நான் கவலையோடு போகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் நான் சிறைச்சாலை வாசலுக்கு வந்தேன். பத்திரிகையாளர்களை சந்தித்து நடப்பது அக்கிரமம் என்று சொன்னேன். நாங்கள் கொடுத்த புகார் பதிவு செய்யவில்லை, தாக்கப்பட்ட சம்பத் மீதே வழக்கு போடுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நவீன ஹிட்லராக உருவாகி விட்டார் என்று நான் சொன்னேன். அவர் ஹிட்லர் மட்டுமல்ல, ஒரே நேரத்தில் 2 அவதாரம் எடுத்திருக்கிறார். அவதாரம் அல்ல, அவதாரம் என்பது நல்ல வார்த்தை, 2 போசமான வடிவங்களை எடுத்திருக்கிறார். ஒரே நேரத்தில் ஹிட்லர், ஒரே நேரத்தில் கோயபல்ஸ். ஹிட்லர் பொய் சொல்றதுக்கு தனியா ஒரு ஆள் வச்சிருந்தான்.
இவர் இன்னொரு ஆட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்க கூடாதுன்னு அந்த பொறுப்பு இவரே எடுத்துக்கிட்டார். இவரே போய் சொல்றார் எதுவும் நடக்கவில்லை என்கிறார். நான் தாராபுரத்துக்கு வரைய நெருங்கி வந்து விட்டேன். திருப்பூர் நிகழ்ச்சிகளுக்கு வருவதற்கு தொலைபேசி மணி ஒலிக்கிறது. சின்ன சந்தம் பேசுகிறார், அழகு சுந்தரம் பேசுகிறார். அண்ணே அழகு சுந்தரம் அழுதுகிட்டே பேசுகிறார். ஜெயிலுக்குள்ள தம்பத்தை தாக்கிட்டாங்க. தாக்கி விட்டது உண்மை, என்ன நடந்ததுன்னு தெரியல, இப்ப எப்படி இருக்காருன்னு தெரியல. அடுத்த நிமிடத்தில் நான் துடித்து போய் காரை திருப்பியா வண்டிய மதுரைக்குன்னு சொன்னேன் டிரைவர். உடனே அங்கிருந்தே சட்டத்துறை செயலாளரிடத்திலே சொல்லி உயர் நீதிமன்றத்திலே ஹேபியஸ் கார்பஸ் போடுங்க, சம்பத்தை உயிரோடையிடத்திலே தர வேண்டும் என்று நீதிமன்றத்திலே போய் முறையிடுவோம். ஏனென்றால் எனக்கு கிடைத்த தகவல் அந்த சிறை ஜெயிலுக்குள் நாஞ்சில் சம்பத்தை தாக்கி இருக்கிறார்கள். தாக்குகிற போது அங்குள்ள சிறை காவலர்கள் பாய்ந்து சென்று சம்பத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். கடமை உணர்வுள்ள அதிகாரிகள் நிரம்ப பேர் காக்கி சட்டைகளுக்குள்ளே இருக்கிறார்கள். போலீசிலும் இருக்கிறார்கள், ஜெயிலிலும் அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அந்த வாடர்கள் சம்பத்தை பாதுகாத்தது மட்டுமல்ல, சம்பத்தை தாக்கிய அந்த ரவுடி பயல்களை துவைத்து எடுத்திருக்கிறார்கள். அவர்களை கொண்டு போய் ஒரு பனிஷ்மெண்ட் செல்ல கொண்டு போய் பூட்டி இருக்கிறார்கள். ஜெயிலுக்குள்ளே அடிப்பாங்கடா, நீங்க என்ன தைரியம் இருந்தா அடிப்பீங்கன்னு சொல்லி இவங்க போய் ஒரு தனி அறையில் போய் கொட்டடியில் போய் பனிஷ்மெண்ட் செல்ல பூட்டிட்டாங்க. அரை மணி நேரத்துக்குள்ளாக சிறை அதிகாரிக்கு வெளியிலிருந்து உத்தரவு வருகிறது, இந்த சம்பத்தை தாக்கியவர்களை கொண்டு போய் போயிட்டு பனிஷ்மெண்ட் செல்லுல போட்டாங்கல்ல அவங்களை வெளியே விடியா. பாத்தீங்களா, ஜெயிலுக்குள்ள அடிக்கிற கொலகாரப்படக்கூடிய அயோக்கிய பயல்களுக்கும் காலி பயல்களுக்கும் வெளியில இருக்கக்கூடிய வெளியிலிருந்து உத்தரவு போடுகிற அளவுக்கு ஒரு சர்க்கார் நடக்கணும். அது சர்க்காராயா? கொஞ்சம் தயவு செய்து எல்லோரும் யோசிச்சு பாருங்க, யாருக்கு யாருடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்க முடியும்? அதற்கு அடுத்து வந்த தகவல் தான் எனக்கு இடியாக தாக்கியது. எனக்கு சொல்லப்பட்ட தகவல், அதே சிறையிலே உள்ள காவலர்கள், இனி இது எத்தனை பேரை பலியிட போறாங்களோ தெரியல, எனக்கு கொடுக்கப்பட்ட தகவல், அண்ணா பயமா இருக்கு, சம்பத்தை இங்கேயே தீர்த்து கட்டி விடுவதென்று இங்கே இருக்கக்கூடிய 22 பேர் அடங்கிய ஒரு கும்பல், பட்டப்பகலில் படுகொலை செய்த ஒரு கும்பல் பேசிக் கொண்டிருக்கிறது. ஜெயிலுக்குள்ளேயே தீர்த்து விடுவது என்று முடிவு செய்கிறார்கள். இதை அலட்சியப்படுத்தாதீர்கள் என்று 3 தடவை எனக்கு தகவல் வந்துருச்சு. நான் துடித்து போனேன். ஆகவேதான் நீதி முடையடியாக செத்து விடவில்லை. மாநகராட்சி தேர்தலிலே இந்த பூமியை நரகமாக்கி விட்டார்கள் என்று தீர்ப்பளித்த நீதிபதிகளும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். இந்த திமுக காலிகள் ஆட்சியில பூமியை நரகமாக்கி விட்டார்கள் என்று. ஆகவே நீதிபதிகள் சொன்னார்கள், கோர்ட் கலைய போகிற நேரத்திலே நம்முடைய மனு தாக்கல் செய்யப்படுகிறது. நம்முடைய வழக்கறிஞர்கள் மாட்சி பிறங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிடுகிறார்கள், ஜெயில் சூப்பரன் 1 மணி நேரத்துக்குள்ள ரிப்போர்ட் பண்ணணும், இந்த கோர்ட்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும். சிறை அதிகாரிகள் போகிறார்கள், சிறை அதிகாரிகளிடம் நீதிபதிகள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? நாஞ்சில் சம்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, அவருக்கு எந்த ஒரு சிறு தொல்லையும் நடக்காது, அவர் மேல ஒரு துரும்பு கூட விழாது என்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்க தயார் என்றால் இந்த ஜெயிலே இருக்கட்டும், உத்தரவாதம் அளிக்க தயாரான்னு கேட்டாங்க. நான் கலைஞர் கருணாநிதி அவர்களை கேட்கிறேன், என்றும் நடக்கவில்லை என்கிறீர்களே, உங்களுடைய சிறை அதிகாரிகள் நாஞ்சில் சம்பத்துக்கு எந்த ஆபத்தும் இங்கே நடக்காது, அதுக்கு உத்தரவாதம் தருகிறோம் என்று சொல்ல ஏன் தயாராக இல்லை? அவர்களையும் மீறி கொலையும் நடக்கக்கூடும் என்பதனால் தான் அந்த உத்தரவாதம் கொடுக்க தயாராக இல்லை, அதை விட ஜெயிலை விட்டு மாற்றி விடுகிறோம் என்று சொன்னார்கள். அதன் பிறகுதான் அவர் திருச்சி சிறைக்கு மாற்றப்படுகிறார் அந்த இரவிலே. இதற்கு பிறகு பத்திரிகையாளர்களை அழைத்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சொல்கிறார், வைகோ சொல்றது பொய், ஜெயில ஒண்ணுமே நடக்கல, ஜெயில எதுவும் நடக்கல, பட்டப்பகல்ல 3 பேரை கொன்ன படுபாவி பயல்களுக்கே நீங்கள் ராஜ மரியாதையோட போலீஸ் மரியாதையோட அழைச்சிட்டு போக வச்சிருக்கீங்களே, இந்த படுகொலைக்கு காரணமானவர் தானே உங்கள் மகன். இன்றைக்கு மதுரை வட்டாரத்தில் இங்க வரைக்கும் பரவிச்சு அந்த நோய், முதலமைச்சருக்கு எவ்வளவு பெரிய விளம்பரமோ அதை விட 2 மடங்கு அவருடைய மகனுக்கு விளம்பரம். எந்த பக்கம் பார்த்தாலும் சரி, இது மாதிரி அக்கிரமம் எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த கொலைகளுக்கு அவர்தான் காரணம் என்று தமிழ்நாடு புறாவும் பத்திரிகையாளர்கள் நடுரோட்டில் தர்ணா செய்ததை நான் பத்திரிகை நண்பர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தமிழ்நாடு புறாவிலும் பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இந்து பத்திரிகை தலையங்கம் எழுதியது. அதற்கு பிறகு என்ன சவுக்கடி விழுந்ததோ, வாளை சுருட்டி மடக்கி கொண்டது அந்த பத்திரிகை. என்ன சொல்லி எழுதினார்கள்? முதலமைச்சர் மகளிரே சம்பந்தப்பட்டிருக்கிறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எழுதினார்கள். என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? அருமையான நடவடிக்கை எடுத்தார்கள்.
ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சல்யூட் வச்சு வரவேற்று சைரன் பொருத்தின கார்ல கோட்டைக்கு அழைச்சிட்டு போனாங்க. இந்த கொலையை செய்ததற்கு காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டவர் மகனே. இதை போன்ற காரியங்களை அவர்கள் செய்துவிட்டு இப்பொழுது அதையே இல்லைன்ட்டாரு, ஒண்ணுமே இல்லைன்னு இப்ப ஜெயில நடந்ததுன்னு சொல்வாரா? ஜெயில எந்த அதிகாரி வந்து தைரியமா ராஜித் சம்பத்தை அடிச்சதாக சொல்வாங்க? சொல்வாங்க. வரும் காலம் மாறும். காலம் மாறுகிற போது அப்பொழுது வருகிற விசாரணை கமிஷனிலே நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் வைக்கிற போது அப்ப சொல்வாங்க தைரியமா. எனவே இப்படி சிறைச்சாலைக்குள்ளே போய் தாக்கியதற்கு பிறகு இப்ப இன்னொன்னு என்ன நடந்து தெரியுமா? இதற்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தினர் 100 பேர் மீது வழக்கு போட்டிருக்கிறோம் என்று சொன்னார். இங்கே நடுநிலையாளர்கள் வந்திருக்கிறார்கள். எப்படி வழக்கு போட்டார்கள் தெரியுமா? நாங்க புகார் கொடுத்தப்ப புகாரை பதிவு செய்யல. ஒலிபெருக்கு கொடுக்க மாட்டியா? ஒலிபெருக்கு இல்லாமலே 1.5 மணி நேரம் வைக்கோ பேசுவான். மேட போட மாட்டியா? ரோட்ல நின்று பேசுவேன். நீ பேச முடிவெடுத்தாச்சுன்னா நீ தடுக்க முடியாது. அந்த கூட்டங்க நடந்தே தீரும். 13ஆம் தேதி நடத்தவே முடியாத நிலைமை. கோர்ட்டுக்கு போறோம் நாங்க. நாங்க கோர்ட்டை மதிக்கிறோம். ஆனா அந்த கூட்டம் நடக்குங்க. அது எந்த விதத்திலும் நாங்கள் அதை விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்க வன்முறையை தூண்டக்கூடிய நியாயத்தை மக்களிடம் சொல்ல போகிறோம். என்ன தெரியுமா? அன்றைக்கு வந்த கூட்டத்தை விட 100 மடங்கு ஜனங்கள் வரப்போறாங்க. நாடு பார்க்கிறது, மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்னுடைய வேதனை எல்லாம் இதோ இந்த கொங்கு மண்டலத்திலே திராவிட இயக்கத்தை கட்டி காத்தார் அண்ணன் கண்ணப்பன் என்றால், நொந்து கிடந்த காலத்திலே காரையும் ஒட்டி காப்பாற்றினார் அண்ணன் கண்ணப்பன் என்றால், எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியிலும் உயிர் கொடுக்கவும் துணிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இங்கே பாதுகாத்தார் என்றால், அதே போல மரவர் சீமையில் மருதுபாண்டியர்கள் உறவிய பூமியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்த தீரனின் பெயர் தா கிருஷ்ணன். எங்களுக்கு அவர் மறுமலர்ச்சி திமுக கழகத்துக்கு எதிராக முடிவுகள் எடுத்திருக்கிறார். நான் அவரை மிக உயிராக நேசித்திருக்கிறேன். அவர் மருது சகோதரர் வழிவந்தவர் என்பதும், அண்ணாவின் தம்பி என்பதும், புரட்சி தலைவரின் நெஞ்சத்தில் இடம்பெற்றவர் என்பதும், திமுக தலைவருக்கு உயிரையும் கொடுப்பதற்கு சித்தமாக இருந்தவர் என்பதும், சொந்த தகப்பன் தன் பிறந்த ஊராகிய கொம்புக்கார நேந்தரில் செத்து பிரேதமாக கிடந்த போது தா கிருஷ்ணன் ஈவ சடங்குகளை பார்க்க போகாமல் கலைஞரோடு சுற்றுப்பயணத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த தா கிருஷ்ணனை வீட்டு வாசலில் வெட்டி கொண்டார்கள். வந்திருக்கக்கூடிய கொங்கு நாட்டு சிங்கங்களே, இந்த உரிமை போராட்டத்திலே நீங்கள் கலந்து கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கிறேன். போராட்டம் தொடரும். இந்த பொள்ளாச்சி வட்டாரத்தின் செல்வம் உயர்வதற்கு நாங்கள் வழிகாண்போம். பொள்ளாச்சி கிணத்துக்கடவை தமிழகத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்றவரை எங்கள் பணிகள் நிற்காது என்பதை சொல்லி இந்த கூட்டத்தையும் இந்த போராட்டத்தையும் ஏற்பாடு செய்வதற்கு இரவு பகலாக ஒரு மாத காலமாக உழைத்த மாவட்ட செயலாளர் ஆர்டிஎம், நம்முடைய மாநகர மாவட்ட செயலாளர் ஆர்ஆர்எம், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கிருஷ்ணன், அனைத்துக்கும் வழிகாட்டி வருகின்ற அண்ணன் கண்ணப்பன், அதை போல இந்த நகர ஒன்றிய செயலாளர்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கழகத்தின் கண்மணிகள், தம்பி அன்பழகன் உள்ளிட்ட தொண்டர்படை தம்பிமார்கள், குமார், அதை போல நம்முடைய தொண்டர்படையினுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் அனைவருக்கும் பெயர்கள் விடுபட்டு போயிருந்தால் காலத்தின் அருமை காரணமாக அது விடுபட்டு போயிருக்கும். அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, கருஞ்சட்டை படை வீரர்களே, களத்துக்கு வந்த வீரர்களே, கழகத்தின் பெருமையை உயர்த்திய வீரர்களே, உங்களுக்கு நன்றி. கொங்கு நாட்டின் உரிமை மீட்போம். வணக்கம்.